மக்களே, இது ப்ரோமோலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரெண்டு நாளாக சிவங்கி வந்து இன்னைக்கு நடக்க போகிற வித்யாசாகரோட கான்செர்ட்டுக்கு தான் வந்து ரிஹர்சல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கான்செர்ட் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. அதுக்கு ரிஹர்சல் நேற்று கூட பார்த்துருக்காங்க. இன்னைக்கு 6:30 தான் மக்களே அந்த கான்செர்ட் ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து மணிமேகலைக்கு பர்த்டே. அதனால யார் எல்லாம் விஷ் பண்ணியிருக்காங்க, எப்படி விஷ் பண்ணியிருக்காங்கன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். சிவங்கி வந்து ஹாப்பி பர்த்டே மேகலை, நம்ம வந்து சீக்கிரமாகவே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்கு மணிமேகலையும் வந்து தேங்க்ஸ் சிவங்கி, நம்ம சீக்கிரமாகவே வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவங்கி விஷ் பண்ணி போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதுதான் மக்களே. இது அஸ்வின் வந்து நேற்று சேப்பாக் ஸ்டேடியமில் சிஎஸ்கே மேட்ச் வந்து பார்க்க போயிருந்தாங்கல்ல, அங்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஹாய் சொல்கிற மாதிரிலாம் வீடியோ கிடச்சிருக்கு. அப்புறமா அனுஷாங்கிறவங்களும் வந்து அஸ்வினுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி, எப்போயுமே உங்களுக்கு பெஸ்ட்டை தான் நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. இது அனுஷா தான் வந்து சிடபிள்யூசிக்கு சிவங்கிக்கு காஸ்ட்யூம்லாம் டிசைன் பண்ணுவாங்க. இந்த வருஷமே வந்து ரொம்ப ஒளிமயமாக இருக்க போதுன்னு சொல்லி மணிமேகலே காலையிலேயே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிகா வந்து ஹாப்பி பர்த்டே மணிமேகலை, பாய் கெட்டப்பில் தான் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு மணிமேகலை வந்து தேங்க்ஸ் ஸ்ருதிகா, ஆமாம் நான் பாய் கெட்டப்பில் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. தர்ஷன் எப்படி விஷ் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களோட இந்த வருஷம் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான வருஷமாக இருக்கட்டும், இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கட்டும் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை வந்து சக்தி ஃபஸ்ட்டு டைம் சிடபிள்யூசி சீசன் 4 வந்தாங்கல்ல, ஃபஸ்ட்டு டைமே அவங்க வந்து சிவங்கி கூட சேர்ந்து சமைச்சிட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க.